ஹாய் சலக்குட்டீஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான எக்ஸசைஸ் என்னன்றத பார்க்கலாம். ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் ஏன் இது ஸ்கிப்பிங் வாங்கினீங்க, ஸ்கிப்பிங் ஆடுறதே இல்லை அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, எனக்கு காலில் வந்து ஆணி குத்திடுச்சு. ஆணி குத்தி பிளட்டு வந்து ரொம்ப போயிடுச்சு. அதனால் அந்த பெயின் வந்து இன்னமும் இருக்குது. அதனால தான் சரி ஹெவியாக ஸ்கிப்பிங்கெல்லாம் ஆடி இன்னமும் பெயின் கொடுக்க வேண்டாம் அப்படின்றதுக்காண்டி, அதனால தான் நான் ஸ்கிப்பிங் ஆடுறதுலாம், அதனால தான் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து இன்றைக்கி எக்ஸசைஸ் காமிக்கிறதுல நான் என்னென்ன சாப்பிட்றேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எக்ஸசைஸ் முடிச்சுட்டு வந்துடுறேன். பாய். ஹாய் சலக்குட்டீஸ், இதுதான் நான் காலையில் வந்து ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்ருவேன். ஜூஸ் போட்டாலும் சரி, இல்லை வெறும் நெல்லிக்காயும் சாப்பிட்டாலும் சரி, இதுதான் என்னோட ஸ்டார்டிங், மார்னிங் ஸ்டார்டிங். இப்போ வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வந்து ராகி தோசை சுட போகிறோம். அவ்வளோதான், பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்துகிட்டு இப்போ நம்ம தோசை சுடலாம். அவ்வளோதான், என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ராகி மாவில் தோசை சுட்டிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். வாங்க, அடுத்து லஞ்சுக்கு என்ன சாப்பிட்றேன் அப்படின்றத பார்க்கலாம். ஹாய் சலக்குட்டீஸ், லஞ்சுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு அரை வெள்ளரிக்காய், வெள்ளரிக்காய் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து கொஞ்சோண்டு ரைஸு, பாவக்காய் பொரியல், பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறம் வந்து சொரக்காய், கடலை பருப்பெல்லாம் போட்ட கூட்டு. ஸோ இதுதான் என்னோடய லஞ்சு. நான் உங்களை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்போ பார்க்குறேன். பாய். ஹாய், இன்றைக்கி நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து வெள்ளை சுண்டல் வந்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். இதுதான் என்னோடய ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஸோ நீங்களும் சாப்பிட வாங்க. ஹாய் சலக்குட்டீஸ், இதுதான் என்னோடய டின்னர். ஸோ நான் சாப்பிட்றேன், நீங்களும் சாப்பிடுங்க. பாய் சலக்குட்டீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நைட் ஆயிடுச்சு, 7:30 மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் டின்னர் சாப்பிட்றேன். ஒரு ஊத்தாப்பம், அப்புறம் கொஞ்சம் சாம்பார், அப்புறம் வெள்ளரிக்காய் இது எடுத்திருக்கேன். நைட் நேரத்தில் இது சாப்பிடாதீங்கக்கா, தோசை சாப்பிடாதீங்கக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் எனக்கு டாக்டர் வந்து என்ன சாப்பிட்டாலும் ஓகே, பட் மெதுவாக மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிறும் நிறைஞ்சிரும், சாப்பிட்ட மாதிரி திருப்தியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு இதை நான் இப்போ சாப்பிட்ட 7:30 சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு வேலை செஞ்சுட்டு எல்லாத்துக்கும் இது பண்ணுறதுக்கு கரெக்டாகிடும் டைம், அது செரிச்சிரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க. இதுதான் என்னோடய இன்றைக்கி ரொட்டீன். இன்றைக்கி 20th டே ஒர்க் அவுட்டில் வந்துட்டு இதுதான் என்னோடய லஞ்சு, டின்னர், ஸ்நாக்ஸு எல்லாமே. ஸோ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், இந்த இந்த நான் சாப்பிட்டதெல்லாம். ஸோ இப்படி தான் சாப்பிடுவேன். நாளைக்கு வந்து நான் என்னென்ன சாப்பிட்றேன், எப்படி சாப்பிட்றேன் அப்படின்றத நாளைக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஸோ மச், பாய்.